let the world hear his voice. நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி. மார்க்கு 5:19. ஒருமுறை சாது சுந்தர் சிங் அவர்கள் சீக்கியர் கிராமம் ஒன்றுக்கு சென்று அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அவர் தானும் ஒரு சீக்கியர்தான், ஆனால் இப்பொழுது ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று தன்னுடைய அனுபவ சாட்சியை கூறினார். அதை கேட்டதும் அவர்கள் செங்கல் கட்டிகளை எடுத்து சாது சுந்தர் சிங்கை எரிய ஆரம்பித்தனர். அங்கிருந்த ஒரு வயதான சீக்கியர் சாது சுந்தர் சிங் சொல்வதை ஆர்வத்தோடு கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் ஒரு பெரிய பணக்காரர். அவர் எழுந்து ஜனங்களை அமர்த்தி சுந்தர் சிங்கை தப்புவித்தார். அவர் சுந்தர் சிங்கை தன் வீட்டுக்கு அழைத்து சென்று நன்கு உபசரித்து அவரை இளைப்பாற்றினார். பின்பு அவர் தன் வாழ்க்கையில் தான் இயேசுவை சந்தித்த விதத்தை குறித்து சுந்தர் சிங்கோடு பகிர்ந்து கொண்டார். இந்த பணக்கார சீக்கியர் ஒரு நாள் சந்தைக்கு சென்ற பொழுது ஒரு மனிதன் கிறிஸ்தவ மத சம்பந்தமான புத்தகங்களை விற்று கொண்டிருந்தார். ஒரு சிலர் அங்கு வந்து அந்த புத்தகங்களை யாரும் வாங்கக்கூடாது என்று ஜனங்களை எச்சரித்தனர். ஆனால் அந்த வழியாக வந்த ஒரு சாது இந்த புத்தகங்களை வாங்கி வாசிப்பதில் தவறேதுமில்லை, இதை வாசித்ததால் ஒருவருடைய வாழ்க்கையும் கெட்டுப்போனதாக சரித்திரமில்லை, அநேகரின் வாழ்வு அதை வாசித்து மாறியிருக்கிறது, நான் கூட இதை வாசித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றார். எனவே அந்த சாதுவின் ஆலோசனைப்படி இந்த பணக்கார சீக்கியர் தனக்கு ஒரு சுவிசேஷ புத்தகத்தை வாங்கி கொண்டு வந்தார். அதை வாசித்ததிலிருந்து அவருடைய மனதுக்குள் சந்தோஷம் வந்தது. அந்த வயோதிபர் சாது சுந்தர் சிங்கிடம், எனக்கு ஞானஸ்நானம் கொடுப்பீர்களா என்று கேட்டார். ஆனால் சாது சுந்தர் சிங் யாருக்கும் ஞானஸ்நானம் கொடுக்காததால் அவரை ஒரு போதகரிடம் அனுப்பி வைத்தார். அந்த வயதான சீக்கியர் தான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலும் தன்னுடைய சீக்கிய சமுதாயத்தை விட்டு பிரிந்து சென்று வாழ விரும்பவில்லை என்று கூறினார். சாது சுந்தர் சிங் அவரிடம், நீங்கள் என்னை போல குடும்பத்தை பிரிய அவசியமில்லை, ஆனால் கர்த்தர் லேகியோன் பிசாசுகள் பிடித்திருந்த அந்த மனிதனை பிசாசுகளை துரத்தி அவனை அவன் வீட்டாரிடத்திற்கும் சிநேகிதரிடத்துக்கும் திரும்பி போய் ஆண்டவர் அவனுக்கு செய்த எல்லா அற்புதங்களையும் தன் வீட்டாருக்கும் தன் இனத்தாருக்கும் அறிவிக்கும்படி சொன்னதைப் போல நீங்களும் சீக்கியரிடத்தில் தங்கியிருந்து அவர்களுக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று ஆலோசனை கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதால் நாம் வீட்டை விட்டு போய்விட வேண்டும் என்று அவசியமில்லை. நாம் தொடர்ந்து அவர்களோடு தங்கியிருந்து நம் வீட்டாரையும் உறவினரையும் கிறிஸ்துவுக்குள்ளாக வழிநடத்த வேண்டும். அவரவர் தம் குடும்பத்தார் ரட்சிக்கப்படும்படி ஜெபித்து சுவிசேஷம் அறிவித்தாலே போதும், முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டுவிடும். ஆகவே நம் குடும்பத்தாருக்கும் இனத்தாருக்கும் தேவன் நமக்கு இறங்கி செய்தவைகளை அறிவிப்போம், அவர்களும் ரட்சிக்கப்படட்டும். காட் பிளெஸ் யூ. ஹாவ் அ குட் டே.